இயற்கை மரணங்களுக்கு எல்லாம் அரசு மருத்துவமனைகளை குறை சொல்லும் போக்கு அதிகரிப்பது நல்லதல்ல என மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னைக்கு அருகே உள்ள தாம்பரம் வட்டார மருத்துவமனையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசனும் மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியனும் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வட்டார மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சுப்பிரமணியன் அரசு மருத்துவமனைகள் மீதான புகாரை மெய்ப்பித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். ஒரு சிறிய அளவிலான தவறு ஒன்று நேர்ந்துவிட்டது என்பதற்காகவே அரசு மருத்துவ சேவை என்றாலே ஏதோ குறையுள்ள ஒன்று போல் ஒன்று என்பதைப் போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிச்சயம் அது நடக்காது. நாளொன்றுக்கு 600,000 பேர் புறநோயாளிகள் மருத்துவ சேவை பெற்று வருகிறார்கள். 60,000 முதல் 70,000 வரையிலான உள்நோயாளிகள் மருத்துவமனைகளில் பயன்பட்டு வருகிறார்கள். என்றைக்கோ நடந்த ஒரு சிறு தவறை வைத்துக்கொண்டு எந்த ஆபரேஷன் நடந்தாலுமே அதில் குறை இருப்பதை போன்றதொரு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்வது என்பது இப்போது நாகரிகமாக ஆகியிருக்கிறது. அது தவறான போக்கு.